ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 11 வயசு மதிக்கத்தக்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு திடீர்னு வயிறு பெருசாகிட்டு போகிறத பார்த்தா அவங்க அம்மா சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்து அந்த குடும்பமே அதிர்ச்சியில் உறைஞ்சிடறாங்க. அப்போ அந்த சின்ன குழந்தைகிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இவங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு மேலே 2 பசங்க இருந்துட்டு வராங்க அவங்க ஃபேமிலியோட. அந்த 2 பசங்களும் கடந்த 2 வருஷமாக இந்த 11 வயசு சிறுமியை எப்பெல்லாம் அவங்க அம்மா வெளியில் போகிறாங்களோ அப்பெல்லாம் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அது மூலமாக இந்த குழந்தை கர்ப்பமாயிருக்கு. ஸோ இவ்வளோ நாள் எப்படி அவங்க அம்மா இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட கொடுறோம். ஸோ ஒரு பெற்றவர்களாகிய நாம் நம்ம குழந்தைய நம்மளையும் அறியாமல் யாராவது இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்களா, அது பாலியல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாகவும் இருக்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இவங்களை தொந்தரவு பண்ணும்போது பயந்துக்கிட்டு வீட்டில் சொல்லாமல் இருப்பாங்க. அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட பெற்றவர்களாக நம்ம அந்த குழந்தைகளோட நடவடிக்கையிலேருந்து உண்மையிலேயே நம்ம குழந்தைய யாராவது துன்புறுத்துறாங்களா அப்படிங்கிறத ஒரு பெற்றவங்களால் கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிரைம் ஸ்டோரியை பார்த்துடலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசியாபாத் அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் பிரதீப் குமார் அண்டு திலீப் குமார் அப்படின்னு சொல்லப்படுற 20 வயசு மதிக்கத்தக்க 2 பேர் தன்னோட அம்மா கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு வராங்க. அதே அப்பார்ட்மெண்ட்ல கீழ் ஃப்ளோர்ல ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு 11 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை லோக்கல்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன குழந்தை அப்படின்னா எப்பவுமே ஒரு விளையாட்டு மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. அடிக்கடி இந்த 2 பசங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் விளையாடுறதுக்காக போவாங்களாம். சரி, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்டும் அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கல. ஈவன் இந்த குழந்தையோட பேரண்ட் எப்பயாவது வெளியில போனா கூட மேல் வீட்டில் இருக்கிற அந்த 2 பசங்க இருக்கிற வீட்டில் தான் விளையாடுறதுக்காக விட்டுட்டு போவாங்களாம். இந்த சிறுமி அந்த 2 பசங்க இருக்க வீட்டுக்கு அடிக்கடி விளையாட போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஜனவரி மாசம் 2022 வருஷம், அதாவது போன வருஷத்திலிருந்து இந்த சகோதரர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கத்தி முனையில. எப்பெல்லாம் இந்த சிறுமி அவங்க வீட்டுக்கு போகுதோ அப்ப கத்தியை காமிச்சு இவங்க 2 பேரும் அந்த சிறுமி கிட்ட தவறா நடந்திருக்காங்க. இனிஷியலா இந்த சிறுமி கொஞ்சம் பயந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கும்போது போறப்ப வரப்பலாம் அந்த சிறுமியை மிரட்டி, ஒழுங்கா நீ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா உன்னை கத்திய வச்சு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த சிறுமியை வாலண்டியராகவே அவங்க வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமா கத்தி முனையில அந்த 11 வயசு சிறுமிக்கு இந்த 2 பசங்களும் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல தன்னோட அம்மா கிட்ட இந்த குழந்தை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த 2 பேரும் எப்படி மிரட்டியிருக்காங்கன்னா, உன்னை மட்டுமல்ல உங்க அம்மாவையும் இதே மாதிரி கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுவேன், இந்த விஷயத்தை பத்தி நீ யார்ட்டையுமே மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைய மிரட்டி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 11 வயசு குழந்தைக்கு என்ன மாதிரி மெச்சூரிட்டி இருக்கும். இப்படி ஒருத்தவங்க தொந்தரவு பண்றாங்க, பட் அதே டைத்துல இந்த பசங்க நிஜமாவே தன்னோட அம்மாவை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு அந்த குழந்தையும் அவங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் எதை பத்தியுமே சொல்லாம இந்த கொடுமை எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் திடீர்னு இந்த சிறுமியோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாகுது. ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றாங்க, உடல் எடையும் குறைஞ்சிட்டே வருது. அதே டைத்துல இந்த சிறுமியோட வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகுது. இதனால சந்தேகப்பட்ட அந்த சிறுமியோட அம்மா அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த 11 வயசு குழந்தை 7 மாசம் கர்ப்பமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை கேட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசும்போது அந்த குழந்தை தன்னோட மேல் வீட்டில் இருக்க 2 பசங்க தான் தாங்கிட்ட இந்த மாதிரி கத்தியை காட்டி மிரட்டி தன்னை ரொம்ப நாளாக பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் இந்த பேரண்ட் உடனே போலீஸ்ல போயிட்டு அந்த 2 பேரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போக்சோ, அதாவது குழந்தைகளோட பாதுகாப்புக்கு ஃபேவரா இருக்கிற அந்த போக்சோ சட்டத்துக்கின் கீழே இந்த 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 2 பசங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிறுமியோட பாலியல் பலாத்காரத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்க எப்பவுமே இந்த சிறுமி கிட்ட தவறா நடந்துக்கல அப்படின்னு சொல்லி 2 பேரும் போலீஸை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா கூட போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிறுமியோட டிஎன்ஏ ரிசல்ட் வர்ற வரைக்கும் எங்களால உங்களை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த டைத்துல அந்த குழந்தைக்கு 9 மாசத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 11 வயசு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே உண்மையிலே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட டிஎன்ஏவையும் இந்த குழந்தையோட வீட்டுக்கு மேல இருக்கிற அந்த 2 கிரிமினல்ஸோட டிஎன்ஏவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுல திலீப் குமார் அப்படிங்கிற ஒருத்தனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகிறதுனால இந்த 11 வயசு குழந்தைக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தையோட அப்பா இந்த திலீப் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு இவங்க 2 பேரும் தான் அந்த குழந்தைய பாலியல் வன்முறை செஞ்சிருக்காங்க அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு ஃபைனலாக
அவங்களோட கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையல் போகுது. இந்த ரெண்டு கிரிமினல்ஸோட டிஃபென்ஸ் லாயர் கோர்ட்ல எந்த மாதிரி வாதாடுறாங்க அப்படின்னா, என்னோட கிளைண்ட் ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல, அந்த ரெண்டு பேத்துக்குமே வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அதனால தண்டனை கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்டு ஜட்ஜ் பயங்கரமா கடுப்பாயிட்டாரு. இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு போயிட்டு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை கம்மியா கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாயி இவங்க ரெண்டு பேத்துக்குமே பரவாயில்ல வர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அது போக 50,000 ரூபாய் ஃபைனும் போடுறாங்க. இந்த டைத்துல அந்த 11 வயசு சிறுமிக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தையை என்ன பண்றது அப்படிங்கறது அவங்க பேரண்ட்டுக்கு புரியல. பட் இருந்தாலும் அந்த சிறுமியோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை எங்களுக்கு வேணாம், எங்களால் இந்த குழந்தையெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துறாங்க. கவர்மெண்ட் கிட்ட சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கமிட்டிக்கு இந்த ஆண் குழந்தையை தத்து கொடுத்துறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையல் போகும்போது அந்த 11 வயசு சின்ன குழந்தைய கோர்ட்டுக்கு வரவழைச்சு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் மிரட்டினாங்க அப்படின்னு ஜட்ஜி முன்னாடியே சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. அதை கேட்டு ஒரு செகண்ட் அந்த ஜட்ஜே ஆடி போயிட்டாரு. ஒரு 11 வயசு அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன குழந்தைக்கான பருவம் எவ்வளவு ஒரு அற்புதமான பருவம், ஜாலியாக ஸ்கூலுக்கு போக, விளையாட, டிவி பார்க்க, அப்படி இருக்க ஒரு பருவத்தில் அந்த குழந்தைக்கு இவ்வளவு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த பசங்க எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை வாயால் கேட்கும்போது அந்த கோர்ட்டே ஒரு செகண்ட் அப்படி நிசப்தமாக இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இந்த குழந்தை கோர்ட்டில் இன்னொரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணுது. அதாவது இந்த ரெண்டு பேர் தவிர இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நரேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தன் செல்போன் கடை வச்சிருந்திருக்கான். அவனும் இந்த சிறுமி கிட்ட நிறைய டைம் தவறாக நடந்திருக்கான். இதே மாதிரி தான் அந்த குழந்தையோட அம்மா அப்பா வீட்டில் இல்லாதப்ப அந்த கடைக்கு வர வச்சு அந்த குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததோட மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை மிரட்டியிருக்கான். இதை பற்றி யார் கிட்டையாவது சொன்னால் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையே நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அந்த நரேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொருத்தனும் மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்ததுக்கு பற்றி இந்த குழந்தையை கோர்ட்டில் சொன்னதுனால அந்த நரேந்திரா அப்படிங்கிற அந்த 40 வயசு மதிக்கத்தக்க அந்த பர்சனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸ் இப்போ கோர்ட்டில் ட்ரையலுக்கு போயிட்டுருக்கு. இந்த கேஸ் பத்தி படிக்கும் போது உண்மையிலே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு, அதே டைத்துல ரொம்ப கோபமாவும் வருது. அந்த ரெண்டு பசங்க கிரிமினல் பண்ணது தப்பு தான், அவங்களுக்கு கொடுத்த தண்டனை கரெக்ட், அதெல்லாம் சரி, இவங்க அம்மா அப்பா மேலே தான் எனக்கு ரொம்பவே கோபம் வருது. ஒரு 11 வயசு சிறுமிக்கு 2 வருஷமாக வெளி உலகத்தில் இருக்கிற ஒரு 3-4 பேர் சேர்ந்து இவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்காங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன குழு கூட கிடைக்கலையா? அதுவும் இந்த 11 வயசு குழந்தைய அவங்க வெளியில் போகும்போதெல்லாம் மேல் வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் விட்டுட்டு போனது உண்மையிலே அன்அக்செப்டபிள். பட் எப்படி அந்த குழந்தை 7 மாதம் கர்ப்பமாக இருக்குங்கிறத அவங்க அம்மா எப்படி கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க? அந்த குழந்தையோட மென்சுரேஷன் சைக்கிள்லாம் அவங்க அம்மா ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா? இது உண்மையிலே என்ன மாதிரி பேரண்ட்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைய பத்தி கேரே பண்ணிக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, எல்லா அப்பா அம்மாவும் இப்படி இருக்க போறது இல்ல, பட் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்கறத அவங்க அம்மா அப்பா எப்படி தெரிஞ்சுக்காம இருந்தாங்க அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த கிரைம் ஸ்டோரி இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தைகளுக்கு நம்ம பெற்றவர்களோட நாலேஜ் இல்லாம வெளி உலகத்தை சேர்ந்த யாராவது இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஜென்ரலா 99% எந்த குழந்தையும் பயந்துட சொல்ல மாட்டாங்க. அதை பெற்றவர்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த குழந்தைகளோட நடவடிக்கைலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா நம்ம இனிமேல் பார்க்க போறோம். ஜென்ரலா குழந்தையோட அபியூஸ் அப்படிங்கிறது வந்து 3 வகை இருக்கு. உடல் ரீதியாக ஒரு குழந்தையை தொந்தரவு பண்ணுறது, மன ரீதியாக தொந்தரவு பண்ணுறது, அதுக்கப்புறம் பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணுறது. இதுக்குரிய அர்த்தம் நம்மளால் ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும். உடல் ரீதியாக ஒரு குழந்தை தொந்தரவு பண்ணுறது அப்படின்னா உடல் ரீதியாக நிறைய காயங்களை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தவங்க ஒரு வீட்டில் ஒரு அப்பாவே நிறைய ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம், ஸ்மோக் பண்ணுவார், ஸ்மோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சிகரெட் பட்டை குழந்தைகளோட உடம்புல வச்சு காயத்தை ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் உடல் ரீதியாக அவங்கள காயப்படுத்துறது. மன ரீதியாக அப்படின்னா எமோஷ்னலாக அவங்கள போட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலில் சில டீச்சர் சில குழந்தைகளை டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க, அது கூட எமோஷனல் அபியூஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுக்கும்போது அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்க டீச்சராக இருக்கலாம், அதே மாதிரி ஸ்கூல் வேனில் போகிற கண்டக்டராக இருக்கலாம், வெளியில் இருக்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், மேல் வீட்டுக்காரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய வகையில் தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு குழந்தைக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை அதை அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லாத மாதிரி தான் அந்த பிரெடேட்டர்ஸ் பார்த்துப்பாங்க. பட் அந்த குழந்தை சொல்லாமல் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதா இப்போ பார்க்க போறோம். ஒரு குழந்தைய யாராவது உடல் ரீதியா ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு பெற்றவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலாக பெற்றவங்களாகி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு குழந்தையோட உடம்புல எந்த இடத்துல காயம் இருக்குது, அந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையோட உடம்புல ஒரு இடத்துல காயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த காயம் உண்மையிலேயே எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பெற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போது நம்ம அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறோம், இந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தையால் அதுக்கு சரியாக ஆன்சர் சொல்ல முடியல, இல்லை அந்த
குழந்தை அதை ஏதோ மறைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த காயத்தை யாரோ உண்டு பண்ணியிருக்காங்க, அது அந்த குழந்தை மறைக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி உடம்புல சில காயங்கள் இருக்கும், பட் அந்த மாதிரி வயசுக்கு ஏற்றாத மாதிரி ஒத்து வராத மாதிரி சில வித்தியாசமான காயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தையை யாரோ ஃபிசிக்கலாக துன்புறுத்துறாங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிகரெட் பட் இருந்த மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு குழந்தைகளுக்கு ஏற்ற காயம் கிடையாது. அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க நம்ம குழந்தையை ஃபிசிக்கலாக துன்புறுத்துறாங்க, சிகரெட்டை குடிச்சிட்டு நம்ம குழந்தையோட உடம்புல சூடு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெற்றவங்களாக நம்ம அடிக்கடி குழந்தைய உடம்பை பார்த்து எக்ஸ்பிளைன் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதில் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஜுரிஸ் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைய யாரோ உடல் ரீதியாக துன்புறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது நம்ம பார்க்க போது இன்கேஸ் நம்ம குழந்தைக்கு யாராவது பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா 99% எந்த குழந்தையுமே பயந்துட்டு வீட்டில் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரெடேட்டர் அந்த குழந்தையை பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. நீ போய் உங்கள் வீட்டில் சொன்னேன்னா ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி உன்னை கண்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு ரீசனை வச்சு அந்த குழந்தையை பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் பெற்றவங்களாக நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக ஒவ்வொரு குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் உடல் ரீதியாக அவங்க என்ன மாதிரிலாம் தொடர்பில் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். பட் அந்த வயதுக்கு மீறிய நாலேஜ் அந்த குழந்தைகளுக்கு இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க நம்ம குழந்தைக்கு தவறான விஷயத்தை நம்ம குழந்தைகிட்ட பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைய தவறாக டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது நம்ம குழந்தையோட அந்தரங்க உறுப்பில் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஜுரிஸ் ஏதாவது இருந்தாலோ ப்ளீடிங் ஏதாவது இருந்தாலோ இல்லை அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துட்டே இருந்தால் டெஃபினட்டாக நம்ம குழந்தைக்கு யாரோ பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் பாலியல் தொந்தரவை பற்றியோ இல்லை சில பர்சனை பற்றி பேசும்போது அவங்க ரொம்ப பயப்பட்டாலோ அதுவும் இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான சில விஷயங்களை கேள்விப்படும்போது அவங்க உடம்புலையோ இல்லை ஃபேஸ்லேயோ சில நடுக்கங்கள் ஏற்பட்டாலோ டெஃபினட்டாக அந்த குழந்தைகளுக்கு இந்த பாலியல் ரீதியாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அது அந்த குழந்தைய ரொம்பவே பயமுறுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா பெற்றவங்க குழந்தைகிட்ட உட்காந்து ரொம்ப பக்குவமாக பேசி இன்கேஸ் யாராவது நம்ம குழந்தைய தொந்தரவு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது பெற்றவர்களாக நம்மளோட கடமை. உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் ஒரு குழந்தையை துன்புறுத்துறது எவ்வளவு கொடூரமான விஷயமோ அதே மாதிரி ஒரு குழந்தைய மன ரீதியாகவும் துன்புறுத்துறது ரொம்பவே கொடூரமான விஷயம். நிறைய குழந்தைகள் அதை பற்றி வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி மன ரீதியான தொந்தரவு எந்த சைட்லேருந்து வரலாம், ஸ்கூல்லேருந்து வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வரலாம், ரிலேட்டிவ்ஸ்கிட்டருந்து வரலாம், யார்ட்டேருந்து வேணாலும் வரலாம். ஸோ அப்புறம் மாதிரி உங்கள் குழந்தை யாராவது மன ரீதியாக தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு பெற்றவங்க எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இன்கேஸ் நல்லா போயிட்டு இருந்த உங்கள் குழந்தை திடீர்னு அவங்களோட தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழந்துடுறாங்க, சோஷியலாக யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல திடீர்னு அவங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலாக எப்பவும் பேசுவாங்க வெளியில் போவாங்கன்னா அந்த மாதிரி போகாமல் திடீர்னு அவங்களே தனிமைப்படுத்தப்பட்டுக்கிறது, வீட்டில் யார் கூடயும் பேசாமல் எப்போவுமே ரூம்லேயே உட்காந்துக்கிறது, திடீர்னு அவங்க எஜுகேஷன் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறது, எப்போ பார்த்தாலும் ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறது, சோகமாக ஃபீல் பண்ணுறது, சோர்வாக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்கள் குழந்தைகிட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேபி உங்கள் குழந்தைய யாரோ ஒருத்தவங்க எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னோட குழந்தைங்க போயிட்டு ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பயங்கரமாக அழுகுது. அவங்க அம்மாவும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைய அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க, அழுதுகிட்டே இருக்குது. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ஒவ்வொரு டைம் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுப்போது அந்த குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்குது. ஸோ அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட கேட்குறாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கெல்லாம் வந்து நார்மலாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூலில் இது கொஞ்சம் படிக்கிறது ரொம்ப டீசெண்டான ஸ்கூல், இங்கெல்லாம் வேறு பஸ்லேயும் சரி அந்த குழந்தைக்கு எங்கேயுமே பிரச்சனை இல்லை. அவங்க அம்மாவுக்கு புரியவே இல்லை ஏன் தான் குழந்தை அழுகுது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் விசாரித்து பார்க்க விட்டு தான் என்ன தெரியுதுன்னா இந்த குழந்தை ஏறுற பஸ் ஸ்டாப்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இன்னொரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு இந்த குழந்தை பக்கத்தில் தான் உட்காந்துருக்குமா. ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைய அது கொஞ்சம் மிரட்டி இருக்குது. எப்படி இருக்குன்னா டெய்லி எனக்கு ஒரு நீ சாக்லேட் எடுத்துகிட்டு வரணும், அப்படி எனக்கு மட்டும் நீ சாக்லேட் எடுத்துகிட்டு வரல உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை மிரட்டி இருக்குது. இந்த குழந்தை அதுக்கு பயந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் டெய்லி சாக்லேட் கேட்டு வாங்கி வாங்கி இந்த குழந்தைய கொண்டு கொடுத்துட்டு இருந்திருக்கு. பட் திடீர்னு அவங்க அம்மா நீ எதுக்கு இப்போ சாக்லேட் கேட்குற, சாக்லேட்லாம் தர முடியாது, ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி நிப்பாட்ட விட்டு இந்த குழந்தைக்கு பயம் வந்துருச்சு. சாக்லேட் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் ஏறினா அந்த குழந்தை நம்மளை ஏதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அக்கா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குற ரொம்ப சாதாரண விஷயமா தெரிஞ்சால் கூட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தையோட மனநிலையை நினச்சி பாருங்கள். சாக்லேட் வாங்கி கொடுக்கலன்னா அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் அது உண்மையிலேயே அந்த குழந்தையால் மட்டும்தான் உணர முடியும். இதுக்கு பேர் தான்
நம்ம குழந்தைய மன ரீதியாக துன்புறுத்துறது அப்படிங்கிறது. அப்புறம் அவங்க பேரண்ட் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி குழந்தைகளை மன ரீதியாக துன்புறுத்துறதுக்கு எவ்வளவோ பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம பெற்றவங்க தான் கொஞ்சம் உட்காந்து பேசி பேசி அந்த குழந்தைகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குழந்தைகளை எந்த மாதிரிலாம் துன்புறுத்தப்படலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஸோ பெற்றோர்களாக நம்ம குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியே போனால் கூட குழந்தைகளை பத்திரமான இடத்துல விட்டுட்டு போகிறோமா அப்படின்னு 100% 200% உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் விட்டுட்டு போங்க. அப்படி கம்ஃபர்ட்டாக இல்லையா, தயவுசெய்து நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. தெரியாத யார்ட்டையுமே நம்பி விடாதீங்க. இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியல. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை.